ஹாய் குமுதம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. இன்னைக்கு சினிமா அப்டேட் பக்கத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்டேட்டு ஹாலிவுட் பக்கம் போயிருக்கக்கூடிய நம்ம தமிழ் ப்ரூஸ்லி அவரை பற்றி தாங்க கொடுக்க போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலிவுட்டில் இப்போ படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூசோ பிரதர்ஸ். ஆமாங்க, கேப்டன் வார் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் படத்திலலாம் நடித்தார் பார்த்தீங்களா, அவர் தாங்க. ஸோ அவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. தமிழக ப்ரூஸ்லி என்னவா நடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து தமிழக ப்ரூஸ்லி அங்கே போயிருக்காரு. வேறு யார், நம்ம அசுரன்னா அசுரன் பட்டைய கிளப்புவார்னு பார்த்தா ஹாலிவுட் பக்கம் தூக்கிட்டாங்க. ஸோ அந்த பக்கம் போனதுனால அவர் நேற்று வந்து படக்குழு வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நேற்று ஸ்டார்ட் பண்ண உடனே அதோடைய ரூசோ பிரதர்ஸ் இயக்குனர் என்ன பண்ணியிருக்கார் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக போட்டிருக்காரு. 2022 நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் நான் இதை ரிலீஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை எடுக்காங்களாம். அதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நம்ம தனுஷ் சார் நடிக்கிறாரு, தமிழக ப்ரூஸ்லி. அதனால் பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு ஹாலிவுட் படத்தில் அவர் நடிச்சிருந்தார், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக நடிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் அந்த படத்துடைய பேரும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து கேப்டன் அமெரிக்கா அவரு கூட இணைந்து நம்ம தமிழக ப்ரூஸ்லி தனுஷ் சார் நடிச்சிட்ருக்காரு. அது அதிகாரப்பூர்வமாக ரூசோ பிரதர்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ போனார் பார்த்தீங்களா, மே மாதமே கிளம்பிட்டாருங்க அமெரிக்காவுக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க படத்தையே. ஷூட்டிங் ஒருவேளை ஹாலிவுட் பக்கம்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஏன்னா கற்பூரம் ஏற்றுற வேலைலாம் இல்லை, சர்ச்சுக்கு போக வேண்டிய வேலை இருக்குல்ல. நம்ம நெக்ஸ்ட் சினிமா அப்டேட் பக்கத்தில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க தாமரை மகளே வாருகே, தாவது மனமே வாழகே அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்க. அந்த பாட்டில் அப்படியே காஜல் வந்து அப்படியே குளிச்சுட்டு இருப்பாங்க அருவியில். அதை பார்த்த உடனே அப்படியே அரவிந்த் சாமி உருகி பாட்டு போடுவார். ஸோ அந்த பாட்டு மாதிரி இப்போ நம்மளுக்கு இந்த புகைப்படத்தை பார்த்ததுலேருந்து பயங்கரமாக மனசு அந்த மாதிரி தாங்க தாவிட்டே இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பிக் பாஸ் புகழ். ஆமாம், அவங்களே தான் சாக்ஷி. அவங்க வந்து பயங்கரமாக ஒரு வைரல் புகைப்படத்தை போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறவங்க இன்றைக்கி பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நம்மளையும் அந்த மாதிரி உற்சாகப்படுத்திட்டாங்க. என்னவா புகைப்படத்தை போட்டு நம்மளை புகைச்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் புகைஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, கவர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. மேடம் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்ற அளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த புகைப்படம் தாங்க இன்னைக்கு வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்குது. அதுவும் எப்படி போட்டாங்கன்னு தெரியல. ஸோ சாக்ஷி வந்து ஏற்கனவே விஸ்வாசம் படம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்களில் கமிட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியும் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. படம் வரல வாய்ப்பு இல்லைனா தானே இந்த மாதிரி புகைப்படம் எடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய படத்தில் கதாநாயகி வேறு கம்மியாக இருக்காங்களே, ஏன் இந்த மாதிரி படத்தை போடுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாங்க. ஏன்னா அடுத்த படம் போடாமல் விட்டாங்கன்னா நம்ம மனசு தானே கஷ்டப்படும். நம்ம சினிமா நியூஸ் அப்டேட் பக்கத்தில் அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சியான் 60. ஆமாங்க, அவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சியான் 60 யார் இப்போது லேட்டஸ்ட்டாக இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டை அப்புறம் ஜில் ஜங் ஜக் அப்புறம் டிமாண்டி காலனி அப்படின்னு சொல்லிட்டு படத்தெலாம் நடித்த நம்ம சன்னத். ஆமாங்க, பேட்ட படத்தில் சசிகுமாரோடைய பையனாக வருவார் பாருங்க. அதுக்கப்புறம் தலைவர் பேசுவார் பயங்கரமாக, அவரை வச்சு காப்பாற்றுவார். ஆ, அவரே தான் அந்த கதாநாயகன் தான் இப்போது நம்ம சியான் 60 கமிட் ஆகியிருக்காரு. அது அதிகாரப்பூர்வமாக நம்ம கார்த்திக் சுப்பராஜ் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. சன்னத் வந்து சியான் 60 கமிட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. சன்னத் போனதுக்கு ஆல் த பெஸ்ட் ஏன் சார் சொன்னீங்க? எங்களை மாதிரி ஆளுங்களை சேர்த்தாதான் ஆல் த பெஸ்ட் சொல்லணும். ஏன்னா நாங்கள் தானே நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறவங்க. அதனால் சன்னத் ஏற்கனவே நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆக்டர் கூட தான் நடிச்சிட்ருக்காரு. ஸோ இதுலேயும் நடிக்க போகிறாரு அப்படின்றதானே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இருந்தாலும் சன்னத்து போய் நடிச்சிருக்காரு, ஆல்ரெடி அவங்க பையனும் அதில் கம்மிட்டாக இருக்காரு. ஸோ படத்தை வேறு லெவலில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, முக்கிய கதாபாத்திரத்தில் நம்ம பாபி சிங்கா வேறு நடிக்கிறாரு, சும்மாவே நடிப்பார். அதுவும் கார்த்திக் சுப்பராஜ் படத்தில் நடிக்காமல் இருப்பாரா? நம்ம சினிமா நியூஸ் அப்டேட் பக்கத்தில் அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ். என்னடா பிக் பாஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படி தான் சொல்ல வரீங்க. ஆமாங்க, பிக் பாஸில் இன்னொரு கதாநாயகி உருவாகியிருந்தாங்க தெரியுமா, சாக்ஸி இல்லைங்க. இவங்க வந்து ரைஸா. ஆமாம், ரொம்ப ரைஸாக வைரலாக புகைப்படங்கள்லாம் இவங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுவாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற வீடியோவும் போட்டு பயங்கரமாக வைரலாக தெரிக்க விட்டாங்க. நம்மளாம் குளுமையாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வயிற்றுச்சல் ஏற்படுற மாதிரி ஒரு புகைப்படம் போட்டிருக்காங்க. என்னவா, யாரோ ஒருத்தர் மடியில் உக்காஞ்சிக்கிட்டு நெத்தி மேலே முத்தம் கொடுக்குறாங்க. ஸோ சொல்லும் போதே எனக்கு தொண்டெல்லாம் சிக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த புகைப்படத்தை போட்டு அவருக்கு லவ்வர் ஒன்று இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
இதனால் வைரலாக போகக்கூடிய புகைப்படம் கொஞ்சம் புகைஞ்சிட்ருக்குது. என்னென்னு வாழ்த்துக்கள் போடலான்னு பார்த்தா லவ்வர் வேறு வந்துட்டானே, இதில் நாம் எப்படி போகிறது அப்படின்னு எல்லா ரசிகர்களும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த நேரத்தில் இவங்க ஏன் இப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய லவ் ப்ரப்போஸ் வருது, அதனால தான் இதை போட்டிருக்காங்க. டாய் எனக்கு லவ்வர் இருக்காண்டா, அதனால தான்டா இதை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சிம்பாலிக்காக போட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் ரைசா வந்து வேலையில்லா பட்டதாரிலெல்லாம் நடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பியார் பிரேமா காதலில் பயங்கரமாக அவங்க காதலை வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்களில் கதாநாயகியாக இப்போ பிஸியாக இருக்கிறாங்க, தெலுங்கு ஹிந்தின்னு. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி புகைப்படம் போடும்போது கொஞ்சம் யோசிச்சு போடுங்க மேடம். எங்கள் மனசுலாம் குட்டி மனசு, உடஞ்சிடுச்சுன்னா திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. சினிமா நியூஸ் அப்டேட் பக்கத்தில் அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டை பற்றி பேசியாச்சு, பாலிவுட்டை பற்றி பேசணும்ல. ஆமாங்க, பாலிவுட் பற்றி அவங்கலாம் போயிருக்கோம். ஸோ பாலிவுட் பக்கத்தில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான் சாரை பற்றி தான் பேச போகிறோம். அமீர் கான் சார் லால் சிங் சட்டா அப்படின்ற படத்தில் பயங்கர சட்டா பண்ணி நடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவர் என்னவாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ அதிகாரியாக வராரு. ஸோ ஏற்கனவே பயங்கரமாக கலாய்ப்பார், பயங்கரமாக படத்தில் நடிப்பார், அந்த மாதிரி இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரீனா கபூர்லாம் நடிக்கிறாங்களா, கூட நம்ம தமிழ் நடிகர் அதாவது மக்கள் செல்வன் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் கசிஞ்சுது. பட் ஆனால் அவர் இருக்கக்கூடிய பிஸியான தருணத்தில் அங்கே கால் ஷீட் கொடுக்க முடியல, அதனால் அந்த இடத்த யார் பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ் திரையுலகம் தட்டி கழிச்சிடுச்சு, அடுத்தது தெலுங்கு திரையுலகம் அங்கே ஒரு தூண்டில போட்டு தூக்கிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்துடுது. வேறு யாரும் இல்லைங்க, சம்மந்தா, நம்ம சம்மந்தாவுடைய கணவர் அவர் தாங்க நாக சதுரன்யா. அவர் வந்து இந்த படத்தில் கம்மிட்டாக இருக்கார், அதுவும் முக்கிய கதாபாத்திரம். அமீர்கானுடைய நண்பனாக நடிக்கிறாரு அப்படின்னு தகவல் வந்துடுது. ஏற்கனவே விஜய் சேதுபதி கம்மிட்டானார்ல, ஆமாங்க, அதான் கழட்டிக்கிச்சு, அதனால் இவங்க போய் ஒட்டிக்கிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, தெலுங்கு படத்தில் பயங்கரமாக பிஸியாக இருக்க போகலாம் நம்ம விஜய் சேதுபதி, ஏன் ஹிந்தி பக்கம் போலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் ஹிந்தி பக்கம்தான் அவர் போகத்தான் ஒரு தகவல் இருக்குது, அதான் விக்ரம் வேதா ஹிந்தியில் எடுக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. பட் ஒருவேளை அதில் கம்மிட்டாக இருந்தாலும் கம்மிட்டாக இருப்பார்ல. நம்ம சினிமா நியூஸ் அப்டேட் பக்கத்தில் ஒரு சோகமான நிகழ்ச்சி, சோகமான செய்தி என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம்பெரும் நடிகை ஜெயசித்ராவுடைய மகனை திடீர்னு ஒரு குற்ற புலனாய்வு துறை கைது பண்ணி சிறையில் போட்டாங்க. வேறு யார், இசையமைப்பாளராக இப்போது உலா வந்துட்டு இருக்கக்கூடிய அம்ரீஷ், அவரை தாங்க. ஸோ அம்ரீஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டி நகரில் ஒரு இசையமைப்பு போடுறதுக்காக, இசை போடுறதுக்காக போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல குற்ற புலனாய்வு துறை வந்து அவரை மடக்கி பிடிச்சி அவரை கைது பண்ணி, வீட்டுக்கே தெரியாமல் நேராக அவங்க யாருக்கும் எந்த அலுவலகத்துக்கும் தெரியாத அளவுக்கு சீக்ரெட்டாக வச்சு அவரை கைது பண்ணி ஜட்ஜிக்கிட்ட கூட போய் நிறுத்தி உடனே பிடிச்சி சிறையில் போட்டுக்கிறாங்க. இதை பற்றி ஜெயசித்ரா கேட்ட உடனே, அவரை காணோம், யாரும் மப்டியில் வந்த போலீஸ் தான் அப்படின்னு அவங்களுக்கு தகவல் கொடுத்தோடனே நேராக அவங்க கமிஷன் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, பட் இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன விஷயம் தெரியல, என் பையன் எங்கே அப்படின்னு கதறி அழுதுருக்காங்க. ஸோ கமிஷன் சொல்லியிருக்காரு, மேடம் உங்கள் பையன் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டியிருக்காரு, என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்டா, இரிடியம் வந்து அவர் வந்து யாருக்கோ மோசடி பண்ணி விற்றுருக்காரு. ஸோ அதனால்தான் 26 கோடி வாங்கி அவர் தலைமறைவாக இருக்கதான் ஒரு தகவல் இருந்தது. இதை நம்ம டீம் வந்து அலசி ஆராய்ஞ்சி விசாரணை குழுலாம் போயிட்டு இருந்தது. பட் இதில் வந்து அம்பரீஷ் தலைமறைவாக இருக்கார், அதனால தான் அவர் சுற்று போட்டு நம்ம டீம் பிடிச்சி ஜட்ஜிக்கிட்ட நேராக நிறுத்தி அவர் உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பழம்பெரும் நடிகையாச்சே, யாரெல்லாம் பிடிக்க முடியுமோ அவங்கெல்லாம் பிடிச்சி எப்படியாவது பையனை மீட்டுணும் அப்படின்னு சொல்லி போராடி இருக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்ல காவல்துறை, அதனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றியிருக்கிறது காவல்துறை. யாராக வேணால் நீ இரு, தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை சிவா கெட்ட சிவா லாரன்ஸ் நடித்தார் பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படின்னு ஒரு படம் வச்சு பார்த்தீங்களா அரவிந்த் சாமி, இது அந்த படத்துலையும் அவர் இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் சார்லி சாப்ளின் 2. ஆமாம், அந்த படத்தில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு தெரியுமா பாட்டு, அந்த பாட்டுக்கு இசையமைச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பழம்பெரும் நடிகை ஜெயசித்ரா வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தன் மகனை சிறையில் போட்ட எந்த அம்மாவுக்கு தாங்க வருத்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தாங்க இப்போ ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயஸ் கார்டில் தாங்க இருக்காங்க. போயஸ் கார்டில் அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுமா, இருந்தாலும் பண்ண விட்டுருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குள்ளேயே எழுந்திருக்கும் போலருக்குது. இப்போ தான் அம்மா இல்லாத வருத்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எந்த அம்மாவை சொல்கிறேன், இந்த அம்மாவை சொல்லுங்க, நம்ம புரட்சி தலைவி அம்மாவை சொல்கிறேன். இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த அம்மா கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துருக்கலாம். ஏன்வா, காப்பாற்றத்துக்கு தாங்க. நம்ம சினிமா நியூஸ் எண்டு பக்கத்துக்கு எப்பயும் போல் வந்துட்டோம். ஸோ எண்டில் வந்து எப்பயும் போல் ரொம்ப வளர்வுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் தான் சொன்னால் நீங்கள் கமெண்டே போட மாட்டீங்களே.